வணக்கம், நான் கௌரி ஆயிக்கிறேன். எல்லோரும் எப்படி, நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு. என்னுடைய அன்பான சகோதரங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் லஞ்சுக்கு வந்து நான் என்ன வந்து குக் பண்ணினேன்ற ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு குக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எல்லா வெஜிடேபிள்ஸும் தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இவை எல்லாத்தையும் வச்சு இப்போ குக் பண்ண போகிறேன். இப்போ இது கொண்ட கடலை உறவிட்டு வச்சுருக்கிறேன். இதை இப்போ அவிய விட போகிறேன். கொஞ்சம் உப்பும் ஓயிலும் விட்டு அவிய விட்டுருக்கிறேன். அதோடு வந்து ரைஸ் வந்து குத்தரிசி வந்து அங்காளி அடுப்பில் அதையும் குக் பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ இவைகளை குக் பண்ண விட்டுட்டு மிச்சம் உள்ள வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து பருப்பு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். பருப்பு வந்து பாருங்கள், ரெண்டு விதமான பருப்பு, டூர் டால், மைசூர் டால், ரெண்டும் வந்து ஊற போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். பருப்பு எப்போவுமே வந்து வெஜிடேபிள் குக் பண்ணுற நாளில் வந்து நான் கூடுதலாக குக் பண்ணி கொள்ளுவேன். அதை வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே ஜீயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு காஃப் டீஸ்பூன் வந்து உப்பும் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஜீ அல்லது ஓயில் விட்டு எப்போவும் குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வருவார். பருப்பையும் இப்போ வேறே ஒரு அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ வந்து தாளித்து வச்சுக்கிற இந்த வெங்காயத்துக்குள்ளே வந்து இந்த கடலையை கொட்டுறேன். இதை கொட்டி இதுக்குள்ளே கொஞ்சம் வந்து தேங்காய் சொட்டு போடுறேன். போட்டு இதை வந்து சுண்டல் மாதிரி பிரட்டி எடுக்கிறேன். வெங்காயம், செத்தல், உள்ளி, கருவேப்பிலமில. இப்படியான சுண்டல் செய்யும்போது தேங்காய் சொட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கூடுதலாக போடுவோம். இப்போ வந்து இந்த சுண்டல் ரெடி. இப்போ வந்து ரைஸ் வந்து அடுத்த அடுப்பில் குக் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிற. இப்போ வந்து இதை விட்டுட்டு ரைஸை பார்க்க போகிறேன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. ரைஸ் வந்து கஞ்சியை வடித்து எடுத்துட்டு லோ ஹீட்டில் வந்து அடுப்பில் விட்டு விட்டேன் பாருங்கள். குத்தரிசி சமைச்சிருக்கிறேன், அதுவும் வந்து ரெடி ஆகிட்டார். நான் வந்து ரைஸ் குக்கர் பெருசாக பாவிக்கிறேன் இல்லை, அதனால் வந்து அடுப்பில் தான் குக் பண்ணி எடுக்கிறேன் நான் கூடுதலாக. அது எனக்கு ஈஸி மாதிரி. இப்போ அவிங்க கொண்டு இருக்கிற பருப்புக்குள்ளே சீரகம், உள்ளி, மிளகு நல்லா அடிச்சுட்டு விட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர், அப்புறம் வந்து மில்க் விடுறேன். விட்டுட்டு இதை நல்லா வந்து அடுப்பை குறைச்சி விட்டுட்டு குக் பண்ண வேணும். பருப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகி கொண்டு வர்றார். ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ண விட்டால் சரியாயிடுவார். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ வந்து மற்றடுப்பில் வந்து தூள் கறி வைக்க போகிறேன். இந்த சட்டியில் வந்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்து போட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓயில் விட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஓயிலுக்கு கொஞ்சம் கருவேப்பிலமில, உள்ளி, அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு இப்போ லைட்டை வந்து தாளிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன், அப்புறம் தாளிச்சிட்டு போடுவேன். அதோடு வந்து பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தேன். கத்தரிக்காயும் அதே மாதிரி தான். அதோடு வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையும் இப்போ வந்து சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து வதங்க விட போகிறேன். நல்லா பிரட்டிட்டு வதங்க விட போகிறேன். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ண விடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டுது. 10 நிமிஷம் வதங்கின பிறகு ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஒரு தக்காளி பழம் போட போகிறேன். ஒரு தக்காளி பழம் போட்டுட்டு அப்புறம் வந்து அதுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் இங்கே பாருங்கள் எத்தனை விதமான ஸ்பைசஸ் வந்து தூள் பவுடர்கள் வந்து சேர்த்துருக்கிறேன். மசாலா பவுடரில் இருந்து 2 விதமான கறி பவுடர், மஞ்சள் பவுடர், மிளகு பவுடர் ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்துருக்கிறேன். இவ்வளோத்தையும் வந்து இப்போ கிளறி போட்டு இன்னமும் 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதங்கி வர விடுறேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாப்பமாங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்க எப்படி வந்து நல்லா வதங்கி கொண்டு வர்றார். இப்போ இதுக்குள்ள வந்து தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் வந்து அடிச்செடுத்துருக்கிறேன். அதை வந்து இதுக்குள்ளே இப்படியே ஊற்றுறேன். அவ்வளோதான். இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி போட்டு இதை இப்போ மூடி போட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி குக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு கறியை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கறி வந்து அவிஞ்சு கொண்டு வர்றார். இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இதுக்குள்ளே கொஞ்சம் பழப்புளியும் வந்து விட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த கறி 2க்கும் பருப்பு கறிக்கும் அப்புறம் வந்து இந்த குழம்பு கறிக்கும் வந்து தாளித்து எடுக்க போகிறேன்.
தாளிக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கிறேன். அந்த ஆயிலுக்குள்ளே வந்து இப்போ பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகம் கடுகு வந்து கொஞ்சம் கூட போட்டுட்டு தாளிச்சிட்டு கறிக்கு போடலாம். இப்போ அவை வந்து ஆயிலில் வந்து ஃபியூ மினிட்ஸ் வந்து கொதித்த உடனே இதுக்குள்ள வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து போட்டிருக்கிறேன். ஏர்லியாகவே வந்து இந்த ஆயிலுக்குள்ளே போட்டு நீங்கள் கொத்தமல்லி இலையை வந்து வதங்க விட்டீங்களா இருந்தால் அது கொஞ்சம் பாசமாக இருப்பார். அதோட கருவேப்பிலை மிளகையும் போட்டிருக்கிறேன். அதோட வந்து உள்ளியெல்லாம் சேர்க்குறேன். வெட்டி வச்சுக்கிற உள்ளியையும் சேர்த்துருக்கிறேன். ஃபியூ மினிட்ஸ் வந்து வதங்க விடுவான், கிளறி விடுவான். இப்போ வந்து இதோட வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை வந்து வதங்க விட போகிறேன். வெங்காயத்தை கிளறி விட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் செத்த மிளகாய் போட்டுட்டு ஃபியூ மினிட்ஸால் அதை இறக்கி எடுக்க போகிறேன். இப்போ வந்து அந்த தாளிச்செடுத்த வெங்காயத்தை 2 கறிக்கிளையும் வந்து போட போகிறேன். பருப்பு கறிக்கிளையும் போட போகிறேன். இந்த பாருங்கள் கறி வந்து இப்படி சூப்பராக வந்து சமைச்சிருக்கிறேன். இப்போ மெட்டை கறிக்கிளையும் வந்து பருப்புக்கிளையும் போட போகிறேன் பேலன்ஸை. பருப்பும் பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கிறேன். 2 விதமான பருப்பை ஒன்றை சேர்த்து வந்து குக் பண்ணியிருக்கிறேன். மைசூர் டாலும் தூர் டாலும் சேர்த்து குக் பண்ணியிருக்கிறேன். பருப்புக்கிளையும் இப்போ வந்து பேலன்ஸாக போடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த 2 கறியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டினாம். இனி வந்து வேறு என்னென்னலாம் சமைச்சிருக்கிறேன்னு பார்ப்போமாங்க. தூர் டாலும் மைசூர் டாலும் ஒண்டா போட்டு குக் பண்ணியிருக்கிறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கிறார் பாருங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ வந்து இதில் பப்படமும் மிளகாயும் வந்து பொரிச்செடுக்க போகிறேன். பப்படம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து பொறிச்சா வந்து மரக்கறிக்கு சூப்பராக இருப்பார். சட்டியை வந்து நல்லா சூடாக்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்குள்ளே வந்து பப்படத்தை போட்டு பொறிச்செடுக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே பப்படத்தை உண்டுண்டாக போட்டு பொறிச்செடுக்கிறேன். பப்படம் கொஞ்சம் நல்லா முறுகி வேற விட்டி எடுக்க வேணும். இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சம் மோர் மிளகாய் பொறிச்செடுக்கிறேன். இப்போ வந்து சமைச்சு முடித்த எல்லாத்தையும் பார்ப்போம். என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு பார்ப்போம். இப்போ வந்து 2 மரக்கறி, சுண்டல், சோறு, பப்படம், மிளகாய், அப்புறம் வந்து அதோட வந்து தக்காளி பழமும் சம்பல் போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் முறுக்கா பார்ப்போமாங்க. இப்போ வந்து முருக்கங்காய் கறி பாருங்க, தாளிச்செல்லாம் போட்டபடி எப்படி சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார் பாருங்க. கமகமண்டு வாசத்தோட நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருப்பார். எப்போவுமே வந்து நீங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிடும்போது அதோடு வந்து சுண்டல் பாருங்க அந்த மாதிரி சுட சுட ரெடி ஆகிட்டார். வெஜிடேரியன் குக் பண்ணுற நாளில் வந்து இப்படி வந்து சுண்டல் செப்பரேட்டாக மேக் பண்ணுவோம். அது வந்து தேங்காய் சட்டு போட்டு மேக் பண்ணுறது. அதோடு வந்து தக்காளி பழம் சம்பல் பாருங்க. இதுக்கு வந்து தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியில் போட்டிருக்கிறேன். அதோடு வந்து பெப்பர் பவுடர், சால்ட்டும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். யோகட் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இந்த புத்தாண்டு தினத்தில் வந்து இந்த அருமையான சாப்பாட்டை வந்து சாப்பிட போகிறேன். உங்களையும் என்னோடு சேர்ந்து சாப்பிட வேணும்னு சொல்லி இந்த புத்தாண்டு தினத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.